ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பிஎஃப்ஜி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம நம்ம வந்து M14 வச்சு ஒன் டேப் பார்க்க போகிறோம் கைஸ். M14 வச்சு ஒன் டேப் தார் மாதிரி தக்காளி சோறாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கணும் முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு M14 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இடையில கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, நம்ம எந்த கண்ணை வச்சு அதை வந்து ஒன் டேப் பார்க்க போகிறோம். அதான் முதல் கேள்வி, எந்த டேப் கண்ணை வச்சு இது பண்ண போகிறோம் அதை மட்டும் ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகே கேஸ், நான் ஸ்கோப் எடுப்பேன், 400 ஸ்கோப்பை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அடுத்தது இதுக்கு வந்து பயோமெட்ரிக் அந்த ஸ்கோப்பு M14 போகிறது ரேஞ்ச் இது, அதை மட்டும் நான் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அதை போடாமல் உங்களுக்கு கடிச்சு கட்டினா நல்லாயிருக்கும், எப்போவுமே அது இருக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே கேஸ், வாங்க கேஸ் ஓனாக பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோ ஸ்லோவாக வாருங்க. வேறு லெவலாக ஹெட்செட் வேறு லெவலாக இருக்கும் கேஸ். கீழேருந்து ஒரே தூக்கு ட்ராக், ஃபுல்லான ட்ராக் பண்ணக்கூடாது, லைட்டாக அவங்க கரெக்டாக ஹெட்டுக்கு போகிற மாதிரி லைட்டாக வருது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் வந்து 8 GB ரேம் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் இதாக இருக்கு. இப்போ பாருங்க கைஸ், நான் இங்கேருந்து தூக்குவேன், நகர்ந்துட்டே தூக்கம் அவங்களால படாது. நின்று ஒரே டேப் முன்னாடி வச்சு ஒரே டேப் அவ்வளோதாங்க இதாங்க கைஸ். அதாவது நகர்ந்துட்டே தூக்காமல் அவன் நின்று ஒரே டேப், அவன் கொஞ்சம் மேலே இருக்கேன் அவன் நின்ட்டேன் ஒரே டேப், அந்த சைடில் நகரக்க யூஸ் பண்ணவே கூடாது. இது ரெண்டாவது. அதே மாதிரி கைஸ் இங்கே பாருங்கள், அவன் வந்து என்ன பண்ணி நகர்ந்துட்டு போயிருந்தாலும் அடிக்க முடியாது. அவங்க எனக்கு நேராக வந்துனே ஒரே டேப், அவன் ஒரே சார் கைஸ் அவன் ஓடும்போது முன்னாடி அவனை நம்ம பஸ் நம்ம பக்கம் திசை திருப்பி ஒரே டேப்பு முடிச்சிடலாங்க. வேறு லெவலாக இருக்குது, தாறுமாறாக இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா சார், இதே மாதிரி தான் கைஸ் ஒன் டேப். இதுக்கு வந்து டிப்ஸ் என்ன சொல்லுங்கள் கைஸ். நான் இன்னும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓடவே முடியாது, ஆனால் நம்ம பக்கம் திரும்பினே போட்டணும் ஒரே ஷர்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவன் ரெண்டு புல்லட் ஒன்று வச்சிருப்பேன், நான் M14 வச்சிருப்பேன். அவன் சுடும்போது நான் நகர்ந்துட்டேன், அவன் என் மேலே படலை, டக்குன்னு வந்தேன், அந்த நகரக்கையை விட்டேன் ஒரே டேப், அவ்வளோதாங்க கைஸ். அவனுக்கு முன்னாடி வச்சு ஒரே டேப் தான். அதே மாதிரி தான் இன்னொரு ஹெட் செட்டு, ஏன் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணும், அதனால தான் கைஸ். நான் சும்மா அங்கே சுட்டுட்டுருப்பேன், அவனை பார்க்க மாட்டேன் பக்கத்தில் நிற்கிறவனை. சரி, அவன் ஓடிட்டான் சென்னு திரும்ப நகர்ந்து அந்த இதை விட்டு ஒரே டேப், அவனுக்கு முன்னாடி வச்சு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு ஒரே டேப். வேறு லெவலாக இருக்குது கைஸ், தாறுமாறாக இருக்கும் லைவ், இது தாறுமாறாக இருக்குது ஹெட்செட்டு. இங்கே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அடிக்க முடியாது. பாருங்கள், அவனுக்கு முன்னாடி வச்சு அவனுக்கு ரொம்ப முன்னாடி வச்சு அதனால் படலை. இதே வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சு அடித்தா கரெக்டாக போடுங்க கைஸ். இது வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ஒரே டைமில் வராது. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நானே கற்றுக்கிட்டு இப்போ தான் கற்றுட்டுருக்கேன், அதனால் இடையில கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகே கைஸ், ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, அதாவது வந்து எப்படி ஸ்லோ மோஷனில் காமிச்சனா இல்லையா, அதை மட்டும் கவனம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் பிஎஃப்ஜி கேமிங்.